வெல்கம் பேக் டு இயர்டர் வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் அண்ட் நானுகள் எபிஜே. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை எஃப்சியோட ரீசன்ட் சைனிங்கை யார் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா, மும்பை சிட்டி எஃப்சியோடைய ஒரு லெஃப்ட் விங்கர் குருக்கிரத் சிங் தான் அவங்க சென்னை எஃப்சி சைன் பண்ணுறாங்க. ஸோ அவரை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். இவரையும் சைன் பண்ணி நம்ம ஏன் இது பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்பீங்க. பட் ஒன் திங், சென்னை எஃப்சி என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யங்ஸ்டர் ஸ்குவாட் பில்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது வந்துட்டு மேட்ச் ஸ்குவாட்லயே வந்துட்டு எல்லாருமே பிளே பண்ற மாதிரி பிளேயர்ஸ் இல்ல அப்படின்னாலுமே வந்துட்டு ஆர் ட்ரைங் டு சைன் த பிளேயர்ஸ் ஹூ கேன் பி மேட் இன் டு கிரேட் ஸ்டார். அதாவது வந்துட்டு இப்போ இல்லைனாலும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஒரு பெரிய லெவல் ஒரு பிளேயரா வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான் வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இவருக்கு கான்ட்ராக்ட் எத்தனை நாளைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சீசன்ல இருந்து 2026 சீசன் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இவருமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு சைன் பண்ணுவாங்க. ஸோ சென்னை எஃப்சி இது வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு பிளேயருமே வந்துட்டு பெரிய அமௌண்ட் கொடுத்து சைன் பண்ண மாதிரி இல்லைங்க. எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ல மட்டும் தான் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட சென்னை எஃப்சி வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வந்துட்டு அமௌண்ட் நம்ம வந்துட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணல, பட் சைன் பண்ணியிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் குர்கிரத் சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் ஐஎஸ்எல் வந்துட்டு ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுறது, அந்த கோலுமே வந்துட்டு சென்னை எஃப்சிக்கு அகேன்ஸ்ட் தான் கோல் ஸ்கோர் பண்ணுறாரு. பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிறைய காட்டாருங்க. அதாவது வந்துட்டு கோல் மட்டும் தான் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய பிளேயர் கிடையாது. பட் ஆஸ் அ பெர்ஃபார்மன்ஸ், ஆஸ் அ ஒரு பிளேயர் டீமுக்காக வந்துட்டு பால் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது, ஸோ டீமுக்காக பிளே பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குர்கிரத் இஸ் அ குட் பிளேயர் ஃபார் சென்னை எஃப்சி. அண்ட் இன்ஃபேக்ட் இவரோட வயசு வந்துட்டு வெறும் 20 வயசு ஆகுது அப்படின்ற காரணத்தினால இவருமே வந்துட்டு சென்னை எஃப்சியோட அண்டர் 23 ஸ்குவாட்லேயே வந்துட்டு மெயினாக வந்துட்டு பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி மட்டும் பிகாஷும்னு மட்டும் டீம் சென்னை எஃப்சியோடைய ஒரு அண்டர் 23 ஸ்குவாட்ல இருப்பாருன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இவருமே வந்துட்டு குர்கிரத் சிங்கும் சென்னை எஃப்சியோட அண்டர் 23 ஸ்குவாடுக்கு வந்துட்டு பிளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் இந்தியன் நேஷனல் டீம் கூட வந்துட்டு பிளே பண்ணிருக்காரு அண்டர் 23ல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் பிளே பண்ணி மொத்தம் 11 கோல் ஸ்கோர் பண்ணிருக்காரு அண்டர் 23 ஸ்குவாடுக்காக. வந்துட்டு 2022 தான் வந்துட்டு இவர் அண்டர் 23 ஸ்குவாடுக்கே வந்துட்டு செலக்ட் ஆடாரு, டெபியூட் பண்ணதுமே அப்போ தான் வந்துட்டு டெபியூட் பண்ணுறாரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு எப்படி சொன்னால் ஒரு நல்ல ஒரு பிளேயரு. ஸோ சென்னை எஃப்சி ஹாஸ் இன்வெஸ்டட் ஆன் யங்ஸ்டர்ஸ் இந்த சீசனு. ஸோ இவராக இருக்கட்டும், ஜிதேந்திர சிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு சென்னை எஃப்சி டார்கெட் பண்ணுவாங்க. கியான் நசீர் இந்த மாதிரி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணி வி ஆர் சைனிங் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் கிவிங் தம் த சான்ஸ். ஸோ அதாவது இந்த சீசன்லேயே டேரெக்டாக வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலுமே வந்துட்டு ஒரு 2 சீசன்ஸில் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு பி எ குட் பிளேயர்ஸ். அதாவது வந்துட்டு அவனுக்காக இருக்கையில் ஒரு 2 சீசன் கண்டினியூஸாக பிளே பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக திஸ் இஸ் கோயிங் டு பி எ பெட்டர் ஸ்குவாட். அதாவது வந்துட்டு குர்கிரத் சிங் வந்துட்டு அவனுக்காக இருக்கையில் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ சென்னை எஃப்சிக்கு வந்துட்டு நம்ம நிறைய ஓவர் க்ரோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இன்ஃபேக்ட் வந்துட்டு இவர் இப்போ லெஃப்ட் விங்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபருக் சௌதரி ஆல்ரெடி இருக்காரு. இப்போ நீங்கள் இவரை குர்கிரத் சிங் சைன் பண்ணியிருக்கீங்க, வின்சி பெராட்டோ லெஃப்ட் விங்கில் ப்ளே பண்ணக்கூடிய அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் மொத்தத்துலேயும் ப்ளே பண்ணுவார். இவரை தாண்டி இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் ஃபெர்னாண்டஸ் நம்ம வந்துட்டு லாஸ்ட் சீசன் ஒருத்தர் வந்துட்டு சைன் பண்ணிட்டு வர கொண்டு வந்தோம். ஸோ அவருமே இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் ஸோ வி ஹவ் மெனி ஆப்ஷன்ஸ்ங்க. அதாவது மெனி ஆப்ஷன்ஸ்ன்றதை விட இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பேட் டே ஆயிருக்கு, இல்லைனா வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வி கேன் கோ ஃபார் அனதர் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். ஸோ வி ஹவ் பெட்டர் ஆப்ஷன்ஸ். அதாவது வந்துட்டு ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தர் எனக்கு இவன் பர்ஃபார்ம் பண்ணலையா, சரி நான் இவனை வச்சு பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். சென்னை எஃப்சி இஸ் டூயிங் அ கிரேட் திங் இன் தி சீசன். பட் எல்லாமே வந்துட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் நம்ம சைன் பண்ணியிருக்கோம், பட் தட்ஸ் ஆல் குட் பிளேயர் தான். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 8 சைனிங்ஸ் சென்னை எஃப்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த சைனிங்ஸ் எல்லாமே எப்போ நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஐபிஎல் நடந்துருந்துச்சு ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஐபிஎல் டைம்லேயே வந்துட்டு முடிஞ்சிச்சு. மோஸ்ட்லி எல்லா பிளேயருமே வந்துட்டு சேம் டேட்டை தான் வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக டேட் சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த டேட் வந்துட்டு ஞாபகம் இல்லை, பட் சென்னை எஃப்சி சைன்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் ஆன் சென்னை, ஐ மீன் எந்த மேட்ச்னா மும்பை இந்தியன்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் ஒரு மேட்ச் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மேட்ச் நடந்து வித்தின் 1 or 2 டேஸ் தான் வந்துட்டு சென்னை எஃப்சி எல்லா பிளேயருமே வந்துட்டு சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறக்காம நீங்கள் போயிட்டு குர்கிரத் சிங்க்கு வந்துட்டு மெடிக்கல்ஸ் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கோம், ஐ மீன் மெடிக்கல்ஸ் கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வந்துட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ குர்கிரத் சிங் டூயிங் த மெடிக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் தே வில் பி புட்டிங் அண்ட் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா குர்கிரத் சிங் வந்துட்டு அந்த இதில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்ச் தான் ரன் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ அதுல இருந்தே தெரியுது. ஸோ இந்த சைனிங்ஸ் எல்லாமே வந்துட்டு வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள வந்துட்டு அந்த மேட்ச் நடந்து வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சென்னை எஃப்சி வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் டேல தாங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸோ சென்னை எஃப்சி வந்துட்டு அந்த போஸ்ட் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச் அவன் கயல் இருப்பார், அபிஷேக் பச்சன் இருப்பார், வீட்டா தானி இருப்பாங்க. மூணு பேருமே வந்துட்டு சேம் காஸ்டியூம்ல தான் இருப்பாங்க. ஸோ எல்லா சைனிங்ஸுமே ஹஸ் பீன் டன் ஆன் த சேம் டேட். ஸோ இன்னொரு பிளேயர் இருக்காரு, இன்னொரு பிளேயர் அந்த நைன்த் பிளேயர், அதாவது எப்படி நான் நைன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி சென்னை எஃப்சி அவங்களோட ட்விட்டர்ல வந்துட்டு ஒரு கவர் போஸ்டர் வச்சிருந்தாங்க. அதில் வந்துட்டு டோட்டலாக நைன் பிளேயர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த பிளேயர்லாம் சைன் பண்ணிருந்தாலும் அவங்களோட பேஸ் இருக்கும். சைன் பண்ண ஐ மீன் சைனிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாத பிளேயர்ஸ்க்கு வந்துட்டு பேஸை வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுக்கு வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஸோ டோட்டலாக இப்போதைக்கு வந்துட்டு நைன் பிளேயர்ஸ் வந்துட்டு அந்த டேட்ல வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க சென்னை எஃப்சி. ஸோ அந்த நைன்த் பிளேயர் யாராக இருப்பார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் அஞ்சாவது ஆள். ஸோ இட்ஸ் அஃபீஷியலி முகமது நவாஸ் தான். ஸோ சென்னை எஃப்சியோட நெக்ஸ்ட் சைனிங் வில் பி முகமது நவாஸ் லெட்ஸ் ஹோப் அவங்க வந்துட்டு வித்தின் டூ டேஸில் வந்துட்டு அதை அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி தென் டாடா, பை பை, சீ யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம். இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய். I'm gonna go to the hospital.